ஹலோ மக்களே, நான் தசனா அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி சனா. இன்னைக்கு நான் வந்து வீடியோல ரீசெண்டா நான் அப்செஸ்டா இருக்கிற ப்ராடக்ட் உங்களுக்கு சொல்ல போறேன். எனக்கு உங்களுக்கு காமிக்க போறது எல்லாமே என்னோட கம்ப்ளீட் ஃபேவரேட். எனக்கு ஃபேவரேட்னா என்கிட்ட வந்து நிறைய ஃபேவரேட்ஸ் இருக்கும் அப்படித்தானே, பட் அதுல டாப் ஆஃப் த லிஸ்ட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். அண்ட் அதெல்லாம் எனக்கு ஏன் பிடிக்கும்னு உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். ஓகேவா? எல்லாரோட லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டெமான்ஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு காமிக்க போறேன். ஓகே, அண்ட் இன்னைக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, லைக் மேக்கப் இருக்குது, ஸ்கின் கேர் இருக்குது, லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது, அண்ட் பெர்ஃபியூம்ஸ் அண்ட் சோ ஆன். பார்க்கணும் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டிப்பா பண்ணுங்க. பட் அதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பாக்கறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட இருக்கிற பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்ப தான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் இப்ப நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் ஆஃப் வித் அ லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட், அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேக். சோ தேங்க் யூ ஜூக் ஃபார் சென்டிங் மீ திஸ் ஷோல்டர் பேக். யூ கைஸ் நோ ஹவு மச் ஐ லவ் ஜூக். என்கிட்ட நிறைய ஜூக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என் மம்மி கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச எனக்கு என்னோட ஃபேவரட்டான பர்சன்ஸ் கிட்ட நிறைய ஜூக் இருக்குது. ஓகேவா? பிகாஸ் என்னால நான் அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறேன் அவங்கள. பிகாஸ் இஸ் சோ குட் கைஸ். நிறைய பேக்ஸ் வந்து நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷ்னல் அட்டையர்ஸ்க்குலாம் வந்து நல்லா இருக்காது, பட் திஸ் இஸ் சோ குட். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி குருவல்ட்டி ஃப்ரீ அண்ட் ஹேண்ட் கிராஃப்டட். பட் முக்கியமான விஷயம் என்னன்னா தே ஆர் ப்ரௌட்லி இந்தியன். இதில் வந்து எனக்கு எப்படி போட்டுக்க பிடிக்கும் அப்படின்னா, திஸ் இஸ் பிரிட்டி பிக். எங்கிட்ட வந்து தண்ணி பாட்டில் செய்கிறோம். இந்த சம்மருக்கு நான் வந்து வெளியில் போறேன், மெயினாக நான் ஷாப்பிங் போறேன் அப்படின்னா, திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் சைஸ் ஆஃப் பேக் ஃபார் மீ. அண்ட் எனக்கு இதில் மெயினாக பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டுமே அட்டாச்ச்ட் ஆகி இருக்குது, தெரியுதா அந்த ரெண்டு ஹேண்டிலும். ஸோ நார்மலாக இப்படி பேக் போடும்போது எனக்கு வந்து இந்த ஒத்த கை வந்து கலந்து கலந்து விழும். ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து எடுத்து எடுத்துக்கிடணும். தட் இஸ் சச் அ ஹேசில். பட் திஸ் ஒன் சால்வ்ஸ் தட் ப்ராப்ளம். சி, திஸ் இஸ் சோ குட். அண்ட் டிசைன் பத்தி குவாலிட்டி பத்தி எல்லாம் பேசணும்னு அவசியமே இல்லை. யூ கைஸ் ப்ராபபிளி நோ திஸ் இஸ் சோ குட் ஃபார் த ப்ரைஸ். அண்ட் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜூக்ல வந்து யூனிசெக்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது ஃபார் மென். ஸோ இந்த ஃபாதர்ஸ் டேக்கு நீங்க செக் பண்ணணும்னா கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ஆர் இன் ஜென்ரல் உங்களோட லைஃப்ல இருக்கிற லவ்ட் ஒன்ஸ்க்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம ஜூக்கோட வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட கோட் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும் உங்களோட பர்ச்சேஸ் அப்போ. ஸோ இன்னைக்கு நான் வந்து என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ள வச்சிருக்கேன். ஸோ அதுல நெக்ஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ பெர்ஃபியூம். கைஸ், ஐம் அப்செஸ்ட் வித் வெண்ணிலா பெர்ஃபியூம்ஸ். ஓகேவா? பட் இது வரைக்கும் நான் வந்து வாங்கின வெண்ணிலா அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்காது. ஒன்னுலயோ வெண்ணிலா ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப சட்டிலா இருக்கும். பட் திஸ் ஒன் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் மீ. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட கோசி வெனிலா போபன். ஓகேவா? டாப் நோட், மிடில் நோட் எல்லாம் சொல்லுவாங்க, அதுல பெருசா எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. இஃப் ஐ சி வெனிலா ஐ எம் கோயிங் டு கெட் இட். ஸோ அந்த மாதிரி தான் இது வாங்கினேன். மிந்த்ரால நான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இதே இதில் நான் வந்து பெரிய வருஷனும் ஐ ஹவ் ஆர்டர்ட். அது இன்னைக்கு எனக்கு வந்துடும். ஸோ ஐ எம் சோ ஹாப்பி. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் ஒரே பெர்ஃப்யூமர் ரெண்டு வாட்டிலாம் வாங்கினது கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் சோ பர்ஃபெக்ட் ஃபார் டிராவலிங். அந்த மாதிரி பெரிய பாட்டிலாம் கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் டிராவலிங். அதே நேரத்தில் எனக்கு டெய்லி யூஸுக்கும் தேவை. இது வந்து சீக்கிரம் தீர்ந்து போயிடும் இல்லையா? ஸோ நல்ல ஆஃபர் இருக்கும்போதே வாங்கிட்டேன். இந்த பெருசு வந்து ஐ காட் இட் ஃபார் 800 ரூபீஸ். இது வந்து வாங்கும்போது எனக்கு 700 ஆயிடுச்சு. ஸோ இது நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். பட் தட் ஒன் such a deal. So on the fragrance category la irukumbodhu next product enna nu pathinga na, it's a body oil. Usually I don't like body oil, but this one when you pair it with a body lotion, so good. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளம் பாடி லவினோட வெனிலா வைப்ஸ் பாடி ஆயில். ஓகேவா? இது வந்து எப்படின்னா நிறைய உங்களுக்கு தேவைப்படாது. இப்ப நான் வந்து ஒரு பம்ப் எடுக்கிறேன் என்னோட பாடி லோஷன்ல அப்படின்னா, ஐ யூஸ் 2 or 3 drops of it and mix பண்ணி நான் வந்து என்னோட பாடியில போட்டுவேன். தட் வே உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பிளஸ் உங்களுக்கு வந்து அப்படி ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். பிகாஸ் இன் பெங்களூர் இட் இஸ் வெரி கோல்டு ஹியர். அதுவும் மெயினாக இந்த நைட் டைம்லலாம் வந்து ரொம்ப கோல்டாகி என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். என்னோட ஃபேஸ் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆயிலி, பட் என்னோட பாடி ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரை. அதுவும் டெய்லி இந்த சோப் போட்டு குளிக்கும் போது ஷேவ்லாம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ ஐ நீட் கம்ப்ளீட் ஹைட்ரேஷன். அதுக்கு திஸ் இஸ் சோ குட். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வேணா இந்த மாதிரி சின்ன பாட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. திஸ் இஸ் 100 ml ஐ திங்க். ஆமா. அண்ட் இதோட MRP 299 தான். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் சச் அ டீல் இஃப் யூ வாண்ட் சம் ஹைட்ரேஷன். அதுவும் இல்லாம உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ நீட் அ ஆயில் இன் யூர் ரொட்டீன். ஓகேவா? ஸோ அதுக்கு ஸ்மெல்லும் இது வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால திஸ் இஸ் சச் அ டீல். ஸ்மெல் வந்து ரொம்ப நேரம் இருக்காது, நீங்க பாடி லோஷன்லயும் உங்களுக்கு ஸ்மெல் இல்லை அப்படின்னா. பட் நீங்க கலந்து போடும்போது திஸ் இஸ் சூப்பர் குட். நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட், இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத ப்ராடக்ட், பட் ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் நோ கோயிங் பேக் எனி மோர். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டாக்டர் ஷேட்ஸோட ஹெல்தி அண்ட் ஹைலரானிக் ஆசிட் சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே. நார்மலா சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே வந்து ஒன்லியோ ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும், இல்லாட்டா ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும். பட் திஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது வந்து உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. லைட் உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை, இந்த ஸ்ப்ரே மட்டும் கொஞ்சம் மூஞ்சிலலாம் அடிக்குது, பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மில்க் மாதிரி இருக்குதா, அதுதான் டெக்ஸ்சரே.
see, that's it, blend ஆயிடுச்சு. This is so good. இது வந்து சுத்தமா ஸ்டிக்கியா இல்ல, சுத்தமா ஹெவியா இல்ல, பட் ஸ்டில் உங்களோட ஹேண்டுக்கு வந்து ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்குது. எனக்கு வந்து சன்ஸ்கிரீன், பாடி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிறேன். பட் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி சம்மர் டைம்லலாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதுவும் பாடி லோஷனுக்கு மேலே நம்ம சன்ஸ்கிரீன் லோஷன் போடுறது. ஸோ ஐ நெவர் டூ இட். அது வந்து ரொம்ப தப்பு. அதனால தான் என்னோட ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும், என்னோட கை வந்து எல்லாமே ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஸோ ஐ ரியலி வாண்டட் டு கெட் மை சன்ஸ்கிரீன் கேம் ஆன். அண்ட் கரெக்டான நேரத்தில் டாக்டர் ஷீட்ஸ் வந்து எனக்கு இது கொடுத்தாங்க. திஸ் இஸ் ரியலி குட் கைஸ். ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ இஃப் யூ ஹேவ் பட்ஜெட், கோ ஃபார் இட் அப்படி தான் சொல்லுவேன். அண்ட் சம்மருக்கு திஸ் இஸ் பர்ஃபெக்ட். அதுவும் இந்த பெங்களூரை விடைக்கும், பெங்களூர்லேயுமே இதை நான் வந்து நான் ஸ்டப்பாக யூஸ் பண்ணுறேன். வீட்டில் இருக்கும்போது தான் சொல்கிறேன், இதை நான் வந்து ஊருக்கு போகும்போது கொண்டு போனேன், அங்கே வந்து ரொம்ப ஹியூமிடாக இருக்கும், அந்த டைம்லலாம் திஸ் இஸ் ஸோ பர்ஃபெக்ட். திஸ் சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே இஸ் அ மஸ்ட் ஹேவ் என்னோட லைஃப்ல எனிமேல். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கின் கேர் இருக்குது. இந்த ஸ்கின் கேர் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து வாங்கினேன். பட் ஐம் அப்செஸ்ட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரைஸ் அண்ட் செரமைடு வாட்டர் டோனர் ஃப்ரம் த ஃபேஸ் ஷாப். ஃபேஸ் ஷாப் ப்ராடக்ட்ஸ் வந்து இட்ஸ் அ கொரியன் பிராண்ட். ஸோ உங்க ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். என்னோட பர்சனலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் யூடியூப் சேனல் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஃபேஸ் நல்லா பிரைட்டன் பண்ணுவோம், நல்லா பண்ணும் அப்படின்ட்டு. பட் பொதுவாக நான் கொரியன் பிராண்ட்ஸ் எதுக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவேன் அப்படின்னா, அது ஹைட்ரேஷன் சரியா. பட் அவங்களோட சிரம்ஸும் சரி மாய்ஸ்சரைசர்ஸும் சரி ரொம்ப திக்காக இருக்கும், அதுவும் சம்மரில் மார்னிங் போடுறோம் அப்படின்னா. ஸோ எனக்கு வந்து ஒரு டோனர் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் கல்ட்டில் பார்க்கும்போது, இப்போ கல்ட்டில் தான் அவைலபிளாக இல்லை, கல்ட்டில் பார்க்கும்போது ஐ காட் திஸ் ஒன். ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் பட் ஸ்டில் எனக்கு இவ்வளோ தீது இருக்குது 2 weeks, பிகாஸ் உங்களுக்கு நிறைய தேவையே இல்லை. இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் ஸோ திக் அண்ட் ஸோ ஜூசி. ஒரு டோனர் நார்மலாக நீங்கள் ஒரு டோனர் வாங்குறீங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து அப்படி உங்க இருக்கிறத வரைக்கும் உங்கள் ஃபேஸை ட்ரை ஆக்கிட்டு போயிடும். பட் திஸ் ஒன் ஆக்சுவலி மாய்ஸ்சரைசர்ஸ். இட்ஸ் அ மஸ்ட் ஹேவ் இஃப் யூ ஹவ் ஆயிலி ஸ்கின் அண்ட் இஃப் யூ நீட் ஹைட்ரேஷன், திஸ் இஸ் அ மஸ்ட் ஹேவ். பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இஃப் யூ ஹேவ் சென்சிட்டிவ் ஸ்கின் ஆர் ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் உங்களுக்கு செட் ஆகாது. கீப் தட் இன் மைண்ட் இஃப் யூ ஹேவ் சென்சிட்டிவ் ஸ்கின். பட் எனக்கு பிரச்சனை இல்லை, ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரேட். ஆமா, நெக்ஸ்ட் நம்ம மேக்கப்லாம் வந்துட்டோம். மேக்கப்ல பேஸ் ப்ராடக்ட்ல ஐ ஹவ் ஒன்லி ஒன், பட் இது வந்து எனக்கு ஒரு ஆல் இன் ஆல் ப்ராடக்ட் மாதிரி. அது ஏன்னு சொல்றேன், அது இந்த கே பியூட்டியோட கன்சீலர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஷேட் வந்து இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் மேட்ச், பட் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் மேட்ச். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பர்ஃபெக்ட் கன்சீலிங் கலர் கரெக்டிங் ஷேடு ஃபார் மீ சரியா. என்னோட கரெக்டான அந்த என்னோட ஃபேஸை எங்கெல்லாம் டிஸ்கலரேஷன் இருக்கோ அங்கெல்லாம் நான் போட்டு பிளெண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து நான் கன்சீலர் போட்டுருக்கவே தெரியாது. ஸோ ஐ கேன் யூஸ் இட் அஸ் மை கன்சீலர், ஐ கேன் யூஸ் இட் அஸ் மை கலர் கரெக்டர். அது நோ மேக்கப் டைமில், நோ மேக்கப் மேக்கப் டேஸ்லாம் திஸ் இஸ் பர்ஃபெக்ட். நார்மலாக ஒரு கலர் கரெக்டர் போட்டேன் அப்படின்னா என்னோட ஸ்கின்ல, அதுக்கு மேலே நான் ஒரு கன்சீலர் போடணும், அதை மறைக்கிறதுக்கு, அதை மறைக்கிறதுக்கு நான் மேலே ஒரு ஃபவுண்டேஷன் போடணும், அது வந்து லேயர் லேயராக அடுக்கிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து எனக்கு எல்லாத்துலேயும் ஒரு ப்ராடக்ட் மாதிரி, ஏன்னா என்னால் என்னோட நார்மல் கரெக்டான ஷேடு கன்சீலரை என்னால் வந்து கலர் கரெக்டராக யூஸ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் இட் கேன் மேக் யுவர் மேக்கப் கிரே, பட் இது அந்த மாதிரி இல்லை. இட் இஸ் அ ஆல் இன் ஒன் ப்ராடக்ட், ஸோ குட். அந்த அந்த கவரேஜுமே வந்து அப்படி பர்ஃபெக்டான அளவுக்கு ஒரு கவரேஜ் கொடுக்குது. அண்ட் அந்த நல்ல க்ரீமியாக இருக்குது, ஈஸியாக பிளெண்ட் ஆயிருது. ஃபிங்கர் வச்சு தெரியும், ஸ்பஞ்ச் வச்சு, ப்ரஷ் வச்சு, யூ கேன் ஒர்க் திஸ் வித் எனி திங். ஐ ரியலி லவ் திஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு லிப் கிளாஸ். லாஸ்ட் என்னோட லிப் கிளாஸ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இதை நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. I'm obsessed. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மேக்கப் ரெவல்யூஷனோட பவுட் பாம் இன் த ஷேட் குக்கி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் வார்ம் ப்ரௌன் ஷேட். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்லைட் எண்ட் ஆஃப் பீச் இருக்குது, ரொம்ப வெளியிலலாம் தெரியாது உங்களுக்கு, அப்படி அழகான ஒரு ப்ரௌனாக தான் தெரியும். பட் அந்த கலர் கூட எனக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. ஐ ரியல் லைக் த கன்சிஸ்டன்சி, இட் இஸ் வெரி திக் அண்ட் ஜூசி. ஸோ உங்களுக்கு உங்கள் லிப்ஸாக வந்து நீங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு கலரும் வேணும், எனக்கு ரொம்ப திக்காக ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கணும்னா திஸ் இஸ் த ஒன் டு கோ. அண்ட் இது வந்து உங்கள் லிப்ஸை ப்ளம்ப்பும் பண்ணும். ப்ளம்ப் எந்த அளவுக்கு பண்ணுதுன்னு எனக்கு தெரியல, பட் ஐ ரியலி லைக் த ஃபீல் ஆஃப் இட். உங்களுக்கு நல்ல ஒரு மின்ட்டி ஃபீல் கொடுக்கும் உங்கள் லிப்ஸில். இதுக்கு மேலே நீங்கள் என்ன, நீங்கள் உங்கள் கையை வச்சா கூட அப்படி நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ ஐ ரியலி லைக் திஸ். த கலர் இஸ் அ ஆட் ஆன் ப்ளஸ். ஸோ ஐ ரியலி லைக் திஸ் ஒன். லாஸ்ட்டாக ஒரு லிப்ஸ்டிக் இருக்குது, அந்த லிப்ஸ்டிக் தான் நான் நான் ஸ்டாப்பாக யூஸ் பண்ணுறேன் இப்போ. அது இந்த ஃபே பியூட்டியோட லிப் விப் ரேஞ்ச். கைஸ், முன்னாடி வந்து இவங்களோட ஃபார்முலேஷன் சுத்தமா பிடிக்காது, பிகாஸ் தட் வாஸ் சோ மஜ்ஜி, நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஒரு ஃபார்முலா. பட் திஸ் ஒன், அந்த லிப் லைனர் மட்டும் தான் எனக்கு வெளியில வருது, சைடில் போட்டிருந்த லிப் லைனர். பட் இஸ் சோ லாங் லாஸ்டிங். எவ்வளவுதான் நான் சாப்பிட்டாலும் என் லிப்ஸ்ல இருந்து இது போகவே மாட்டேது. நார்மலான உங்களுக்கு அந்த லிக்யூட் லிப்ஸ்டிக் ஸ்டஃப்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு சென்டர்ல இருந்து வர ஆரம்பிச்சோட நீங்க நல்ல ஆயிலி ஃபுட்லாம் சாப்பிட்டீங்கன்னா. பட் திஸ் ஒன் கைஸ், திஸ் ஆக்சுவலி ஸ்டேஸ் ஆன். பட் அட் த சேம் டைம் என்னோட லிப்ஸை வந்து இது ட்ரை ஆகவும் இல்லை. ஸோ ஐ எம் ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ்டு வித் தேர் நியூ ஃபார்முலேஷன். தேங்க் யூ ஃபே பியூட்டி ஃபார் சேஞ்சிங் யுவர் ஃபார்முலேஷன். அவங்களோட பழைய ஷேட்ஸ்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்களா எனக்கு தெரியல. அண்ட் ஐ எம் நாட் ஸ்பெசிஃபிக்லி டாக்கிங் அபவுட் திஸ் ஷேட், ஐ ரியலி லைக் திஸ் ஷேட் ஆன் மீ. பட் அந்த ஓவரால் அந்த ஃபார்முலேஷனை நான் வந்து சொல்கிறேன், இட்ஸ் அ வெரி ரிலையபிள் லிக்யூட் லிப்ஸ்டிக். ப்ளஸ் உங்களோட லிப்ஸை வந்து ட்ரையும் வைக்கலை.
என்னோட ஃபேவரட் ஷேட் வந்து ரைட், பட் ரைட் நிறைய பேருக்கு பிடிக்காது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் கூல் டவுன் brown மாதிரி இருக்கும். So you might not like it, but this shade is really good and thirsty is super good on deeper skin. நினைக்கிறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோல பாக்குறேன். இது வரைக்கும் டாடா.